இன்றைக்கி நம்ம ஆச்சி கிராமத்து சமையலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன்னிக்கறி வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை வச்சு எப்படி வந்து சிம்பிளாக வந்து வறுவல் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வறுவல் செய்கிறதுக்காக ரொம்ப சிம்பிளாக தான் எல்லா பொருளுமே எடுத்திருக்கோம். நம்ம வந்து ரத்தம் வச்சு செய்ய போகிறோம், பன்னி ரத்தம் வச்சு செய்ய போகிறோம். ரத்தம் வச்சு செஞ்சால் எப்போவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து தேவையான பொருள் மல்லித்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு, இது மட்டும்தான் தேவை. வாங்க இப்போ கறியை வந்து அரிஞ்சிக்கலாம். கறியை வந்து நம்ம வறுக்க போகிறதுனால ரொம்ப சின்ன சின்ன பீஸாக அரிஞ்சிக்கலாம். பெருசாக வந்து அரிய வேணாம், ஏன்னா வேகாது. அதனால் கொஞ்சம் சின்ன சின்னதாக அரிஞ்சிக்கலாம். இப்போ இந்த சைஸுக்கு அரிஞ்சால் போதும். கறியை வந்து அரிஞ்சாச்சு. இப்போ நம்ம வந்து கறியை வந்து நம்ம அரிஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து வந்து நம்ம கறி வந்து அலச தேவையில்ல. அலசுனா டேஸ்ட் வந்து நமக்கு கொடுக்காது பன்னிக்கறி. அதனால் வந்து நம்ம அலச வேண்டாம், அலசாமல் அப்படியே வந்து வறுவல் பண்ணலாம். வாங்க இப்போ நம்ம அடுப்பு வந்து பற்றடிச்சிக்கலாம். நாங்கள் வந்து இப்போ கொல்லையில் தான் இருக்கோம். கொல்லையில் சமைக்க போகிறதுனால எங்கெல்லாம் அடுப்பு கிடையாது. அதனால் கல் தான் வச்சு சமைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இதில் தான் இப்போ நம்ம வந்து சமைக்க போகிறோம். இப்போ வாடல் நல்லா வந்து சுட்டுருச்சு. இப்போ வந்து கறியை வந்து போட்டுக்கலாம். இதில் எண்ணெய் கடுகு அதெல்லாம் எதுவுமே போடக்கூடாது, வெறும் கறி மட்டும்தான் போடணும். கறி போட்டாச்சு. இப்போ வந்து ரத்தத்தை வந்து அப்படியே ஊற்றிக்கலாம். இந்த துணியை போட்டுறேன், துணி இங்கே யாங்கிட்டு இருக்கு. இப்போ வந்து மஞ்சள் தூள் இவ்வளோ எடுத்துருக்கோம், இது வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ மல்லித்தூள் வந்து போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து 2 ஸ்பூன் வந்து போடுறேன். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கலாம். தண்ணி நல்லா சுண்டிடுச்சு, இனிமேல் 2 நிமிஷம் இருந்தால் போதும். நல்லா வெந்து வந்துடுச்சு. நல்லா வெந்துருச்சு, இனிமேல் இறக்கிடலாம். நாங்கள் வந்து கொல்லையில் இருக்கிறதுனால தேக்காயில் தான் நிறையா இருக்கும். அதனால் அதை பறித்து அதில் தான் சாப்பிட போகிறோம். அந்த காலத்துலலாம் இப்படி தான் சாப்பிடுவாங்க.
கறி நல்லா வெந்திருக்கு, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. உப்பு உறுப்புலாம் கரெக்டாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் கை எடுத்து சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பை.